வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யசோபாலு. நான் வந்து இந்த கம்பெனி ஒயர் தான் வாங்குகிறேன். அது கலர் சாயம் வெளுத்து போன மாதிரி எதுவும் இல்லை. இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ண அளவுக்கு. ஆனால் ஒரு வேறு கம்பெனி கொஞ்சம் மாற்றி வாங்குறது வந்து கொஞ்சம் ஷேடான மாதிரி இருக்கும். மட்டும் ஓடிட்டுருக்கு, இதே அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறாமல் ஓடிட்டுருக்காங்கனால இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து இந்த வயலட் கலர்லேயும் சாண்டல் கலர்லேயும் சேர்த்து ஒரு கூட இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 7.5 அடி வெட்டினேன். இதுக்கு 7.5 அடி வெட்டிட்டு கீழே வந்து 11 லைன் அடி அகலம் போட்டுட்டு நீளம் வந்து 24 வயலட் கலரில் கத்திரிப்பு கலராக, கத்திரிப்பு கலரில் 16 சாண்டலில் 8 மொத்தம் 21 போட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கூட கலர் நல்லாயிருக்கு கலர், ஆனால் இந்த ஃபேட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்ருக்கேன். ஆனால் கொஞ்சம் லைட், இந்த கலர் பார்க்க அழகாக இருக்குது, கலரு ஃபேட் ஆகாமல் என்னங்கிறதுல, ஆனால் நல்லாயிருக்கு. இந்த கம்பெனி ஒயர் வாங்குறதுல அந்த மாதிரி இல்லை எனக்கு, இதுவரையிலும் இந்த மாதிரி தொந்தரவு இல்லை. அதனால் இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து ஒரு கிராஸ் கூட 1.5 ரோலில் போட்டிருக்கேன். இதுவும் வந்து 7.5 அடியில் 32 ரெட்டு 10 எல்லோ மொத்தம் 7.5 அடியில் போட்டிருக்கேன். 4x4 கட்டம் மாதிரி காம்பினேஷன். இதில் வந்து 5வது பூ விட்டு 6வது பூ மட்டும் உள்ளே கட் பண்ணி விட்டு, இங்கே பாருங்கள் இந்த இடம் கட் பண்ணி விட்டு மடக்கியிருக்கேன் 4 மூலையும். இந்த கட்டம் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக 1.5 ரோலுக்கு எனக்கு வந்து இந்த அளவு ஹைட்டு கிடச்சிருக்கு. ஒரு இப்படி ஒரு 3x3 சதுர அளவுக்கு ஹைட்டு கிடச்சிருக்கு. மேலே வந்து மடக்கி சொரபில் கொஞ்சம் அந்தந்த பூவே வந்து அப்படியே சொறி விட்டுட்டு 2 கலர் சிகப்பும் எல்லோவும் எடுத்துட்டு கைப்பிடிக்கி 2 கலரில் உள்ள ஒரு 4 ஒயர் கொடுத்து ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். நல்லா நீட்டாக வந்திருக்கு. எனக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி மட்டும்தான் கூடைகளில் கேட்குறவங்களுக்கு நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன். மற்றபடி தேவையான கேட்குற அளவுங்களுக்கு கூடையும் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன். கலர் இதுவும் நல்லா வந்திருக்கு. நன்றி நண்பர்களே. அந்த கூட முடித்த பிறகு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தேங்க்யூ.